காகங்கள் பொதுவாக நம்ம எல்லா இடங்களையும் பார்க்கக்கூடிய ஒன்று. நம்மோட வீடுகளோட அருகில் இந்த காகங்கள் அதிகம் காணப்படும். இந்த காகத்தை பற்றிய பலவிதமான நம்பிக்கைகளும் மூட நம்பிக்கைகளும் பல நம்ம கிராமப்புறங்களில் அதிகமாக சொல்லப்பட்டு வருது. இப்படிப்பட்ட காகங்களை பற்றிய ஒரு சில வித்தியாசமான தகவல்களை பற்றி பார்க்கலாம். நம்ம முன்னோர்கள் காகத்தை ஒரு உயர்ந்த ஒழுக்க நெறி கொண்ட பறவை அப்படின்னு சொல்கிறாங்க. கற்புக்கு உதாரணமாக காகத்தை சொல்வாங்களாம். தன்னோட ஜோடியோட மட்டுமே அது இணை சேருமாம். காகம் மிகுந்த கூச்ச சுவாபம் கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. பெரும்பாலும் மாலையில நீர்நிலைகளில் குளித்து விட்டு தான் தன்னோட கூட்டுக்கு செல்லும் வழக்கம் உடையதான் காகம். உணவை ஒருபோதும் தனியா சாப்பிடணும் அப்படிங்கிற சுயநலம் சிறிதும் இல்லாத பறவை காகம் அப்படின்னு சொல்லப்படுது. உணவு கிடைத்த சத்தமிட்டு தன்னோட சக காக்கைகளையும் அழைத்து பகிர்ந்து சாப்பிடக்கூடிய சிறந்த குணம் காக்கைக்கு உண்டு. காகத்திற்கு இது தன்னோட முட்டை இல்லை அப்படின்னு தெரிந்தும் குயிலோட முட்டையை அடையாக்குமாம். குயில் குஞ்சுக்கும் தன்னோட குஞ்சு போலவே பறக்கும் வரை உணவளித்து பராமரிக்குமாம். உலகிலேயே மிக சிறந்த மாற்றாந்தாய் காகம்தான் அப்படின்னு சொல்லப்படுது. தன்னோட இனத்தில் ஏதாவது காகம் இறந்து போனா எல்லா காகங்களும் ஒன்று கூடி சத்தமிடுவதை நாம் பார்த்திருப்போம். இது இறந்த அந்த காகத்திற்கு அஞ்சலி செய்வதற்கு சமமாக கருதப்படுகிறது. காகத்திற்கு தினமும் காலையில கம்பு சோளம் திணை வைக்கிறப்போ அது உங்களோட பித்ருக்களோட ஆசீர்வாதத்தை அதிகம் அள்ளித்தருமாம். இதனால உங்களோட வாழ்க்கையில திடீரென நடக்கக்கூடிய அசம்பாவிதங்கள் விபத்துகள் வீண்பழி இதெல்லாமே உங்க கிட்டவே நெருங்காதாம். செய்வினை கோளாறுகள் எல்லாம் உங்களோட வீட்டு பக்கமே எட்டி பார்க்காதாம். உங்க முன்னோர்களுக்கு நீங்க உணவிடும் புண்ணியம் அப்படிங்கிற அபரிமிதமான சக்தியை உங்களுக்கு அளிக்க வல்ல அற்புதமான ஜீவராசி காகம் அப்படின்னு சொல்லப்படுது. குடும்பம் ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சுமங்கலி பெண்கள் காகத்தை வழிபடுவது வழக்கம். தன்னுடன் பிறந்தவர்கள் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க தங்களிடம் பாசம் உள்ளவர்களாக இருக்க கணுப்பிடி பூஜையையும் செய்கிறாங்க. திறந்த வெளியில தரையை தூய்மையா மெழுகி கோலமிடுவாங்க. அங்கேயே வாழை இலையை பரப்பி அதுல வண்ண வண்ண சித்திரான்னங்களை 5, 7, 9 என்ற கணக்கில் கைப்பிடி அளவு எடுத்து வைத்து காக்கைகளை குரல் கொடுத்து அழைப்பாங்க. இந்த அழைப்பை ஏற்று காக்கைகளும் பறந்து வரும். இந்த காகங்கள் தன்னோட சகாக்களையும் அழைக்கும். வாழை இலையில இருக்கக்கூடிய அன்னங்களை எல்லாம் சுவைக்கும். இப்படி காகங்கள் எல்லாம் உணவினை சாப்பிட்டு சென்ற பிறகு அந்த வாழை இலையில பொறி பொட்டுக்கடலை வாழைப்பழங்கள் வெற்றிலை பாக்கு வைத்து தேங்காய் உடைத்து வழிபடுவாங்க. இதனால உடன் பிறந்த சகோதரர்களோட ஒற்றுமை நிலவம் அப்படிங்கிறது பெண்களோட நம்பிக்கை. இந்த வழிபாட்டுல வயதான ஆண்களும் கலந்து கொள்வாங்களாம். மறைந்த முன்னோர்கள் காகங்கள் வடிவில் வந்து வழிபாட்டுல கலந்து கொள்வதா பெரியவர்கள் சொல்வாங்க. இதனால பித்ருக்களோட ஆசி கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. மேலும் காகங்களை அன்னைக்கு வழிபடுவதால சனி பகவானை திருப்தி படுத்தியதாகவும் சந்தோஷப்படுறாங்க. காகம் சனி பகவானோட வாகனம். காகங்களுக்கு உணவு அளிப்பது சனி பகவானுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குமாம். இந்த காகங்கள்ல நூபுரம் பரிமளம் மணிக்காக்கை அண்டங்காக்கை என சில வகைகள் உண்டு. காகங்களிடம் இருக்கக்கூடிய தந்திரம் வேறு எந்த பறவைகளிடமும் நாம காண முடியாது. யமதர்மராஜன் காகங்களுடைய வடிவம் எடுத்து மனிதர்கள் வாழுமிடம் சென்று அவங்களோட நிலைகளை அறிவாராம். அதனால காகங்களுக்கு உணவு அளித்தால் யமன் மகிழ்வாராம். யமனும் சனியும் சகோதரர்கள். அதனால காகங்களுக்கு நீங்க உணவிடுவதால இருவரும் ஒரே சமயத்துல திருப்தி அடைவாங்க. தந்திரமான குணம் கொண்ட காகம் யாராவது விருந்தினர் வருவதாக இருந்தாலும் நல்ல செய்திகள் வருவதாக இருந்தாலும் முன்கூட்டியே நம்ம வீட்டின் முன்னால இருந்து பலமுறை குரல் கொடுக்கக்கூடிய வழக்கம் இன்னைக்கும் உண்டாம். காலையில நாம எழுவதற்கு முன்னால காக்கையோட சத்தத்தை கேட்டா நினைத்த காரியம் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லப்படுது. நமக்கு அருகில அல்லது வீட்டோட வாசலை நோக்கி கரைந்தா நல்ல பலன் உண்டாம். காகங்கள் உங்களோட வீடு தேடி வந்து கரைந்தால் அதற்கு உடனடியாக உணவிடுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.